சூரா ஆல இம்ரான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறில்லை. அவன் நித்திய ஜீவன், என்றும் நிலைத்திருப்பவன். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன்தான் உம்மீது இறக்கி வைத்தான். இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களையும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கு முன்னால் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக தௌராத்தையும் இஞ்சீலையும் இறக்கி வைத்தான். இன்னும் நன்மை தீமை இவற்றை பிரித்தறிவிக்கும் ஃபுர்கான் என்னும் குர்ஆனையும் இறக்கி வைத்தான். ஆகவே எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் தண்டனை உண்டு. அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாகவும் தீயோரை பழி வாங்குபவனாகவும் இருக்கின்றான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுவுக்கு மறைந்திருக்கவில்லை. அவன்தான் கர்ப்ப கோளறைகளில் தான் நாடியபடி உருவாக்குகின்றான். அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறில்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான். இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும். மற்றவை பல அந்தரங்கங்களை கொண்ட முதஷாபிஹாத் என்னும் ஆயத்துகள் ஆகும். எனினும் எவருடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் இதில் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்காக அந்த முதஷாபிஹாத் என்னும் ஆயத்துகளில் தவறான விளக்கங்களை தேட முற்படுவர். ஆனால் இதன் உண்மையான கருத்துக்களை அல்லாஹ்வை தவிர வேறெவரும் அறியார். கல்வி அறிவில் உறுதிப்பாடு உடையவர்களோ நாங்கள் பூரணமாக அதில் நம்பிக்கை கொள்கிறோம், அது முழுவதுமே எங்கள் இறைவனிடம் இருந்து வந்ததுதான் என்று கூறுவர். ஆக அறிவுடையோரை தவிர வேறு எவரும் இதை கொண்டு உறுதியும் நல் உபதேசமும் பெறமாட்டார்கள். எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டியபின் எங்கள் இதயங்களை அதில் இருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளி ஆவாய் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். எங்கள் இறைவா, நிச்சயமாக இறுதி ஒரு நாளில் நீ மக்களையெல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். அந்நாள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் தன் வாக்குறுதியில் அல்லாஹ் மாறமாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். காஃபிர்களான நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வமும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த ஈடாக மாட்டாது. இன்னும் அவர்கள் நரக நெருப்பின் எரிபொருள்களாகவே இருக்கின்றனர். இவர்களுடைய நிலை ஃபிரௌனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. அவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். நிராகரிப்போரிடம் நபியே, நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் மிகைக்கப்பட்டு தோல்வி அடைவீர்கள். அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விரிப்பு கெட்ட படுக்கையாகும். பதிருக்களத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஓர் அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாஹுவின் பாதையில் போரிட்டது, பிறிதொன்று காஃபிர்களுக்காக போரிட்டது. நிராகரிப்போர் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் இரு மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியைக் கொண்டு பலப்படுத்துகிறான். நிச்சயமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் திறனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. பெண்கள் ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெருங்குபியல்கள், அடையாளம் இடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்படுகிறது. இவையெல்லாம் நிலையற்ற உலகச் செல்வங்களாகும். அல்லாஹ்விடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. நபியே, நீர் கூறும், அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் சொல்லட்டுமா? பயபக்தி உடையவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் சுவனவதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாஹுவின் திருப்பொருத்தமும் உண்டு.
அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இத்தகையோர் தம் இறைவனிடம், எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டோ, எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தோராக கூறுவார்கள். இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சஹர் நேரத்தில் வணங்கி நாயனிடம் மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர். நிச்சயமாக அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்று நபியே அல்லாஹ் சாட்சியம் கூறுகின்றான். இன்னும் மலக்குகளும் நியாயத்தின் மீது உறுதியாக நிற்கும் கல்வி ஞானமுடையோரும் அவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர நாயன் வேறு இல்லை. அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு பெற்ற பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்தார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால், நபியே நீர் கூறுவீராக, நான் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன், என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபடுகின்றனர். தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம். உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி எய்துவிப்பதுதான் உம்மீது கடமையாகும். மேலும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று கவனிப்பவனாகவே இருக்கின்றான். நிச்சயமாக எவர் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் புரிந்த செயல்கள் இம்மையிலும் மறுமையிலும் பயனற்றவையாக அழிந்துவிட்டன. இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இலர். வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களால் யூதர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களிடையே ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி அல்லாஹுவின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலகிக் கொண்டனர். இதற்கு காரணம், எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களே தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான். இது தவிர அவர்கள் தம் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது. சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளில் அவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவர்களும் தம் வினைகளுக்கு உரிய பலன் பெறுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நபியே நீர் கூறுவீராக, நாயனே, ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடம் இருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நீ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய். நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய். நீயே உயிர் உள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். மூமீன்கள் தங்களை போன்ற மூமீன்களை அன்றி காபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹ் தன்னை நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டியது இருக்கிறது. நபியே நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிகிறான். இன்னும் வானங்களில் உள்ளதையும்
பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகிறான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன்முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும். அல்லாஹ் தன்னையே நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க பரிவும் கருணையும் உடையவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, இன்னும் நீர் கூறும், அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுங்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பி விடுவார்களானால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை. ஆதமையும் நூஹையும் இப்ராஹிமின் சந்ததியாரையும் இம்ரானின் சந்ததியாரையும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் மேலாக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். நினைவு கூறுங்கள், இம்ரானின் மனைவி, ரப்பே, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன். எனவே இதை என்னிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும், பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும், ரப்பே, நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான், ஆண் பெண்ணை போல் அல்ல. மேலும் அந்த தாய் சொன்னாள், அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன். இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திடமாக உன்னிடம் காவல் தேடுகின்றேன். அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அக்குழந்தையை பரிசுத்தமாகவும் அழகாகவும் வளர்த்திடச் செய்தான். அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜகரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான். ஜகரியா அவள் இருந்த உள் அறைக்குள் போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார். மரியமே, இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார். அல்லாஹ்விடம் இருந்து. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினாள். அந்த இடத்திலேயே ஜகரியா தம் ரப்பிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார், இறைவனே, உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடுத்து அருள்வனாக இருக்கின்றாய். அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்தபோது மலக்குகள் அவரை சத்தமாக அழைத்து, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகிறான். அவர் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்க நிறை பேணிய தூயவராகவும் நல்லோர்களில் இருந்தே நபியாகவும் இருப்பார். அவர் கூறினார், இறைவா, எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்? எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது. என் மனைவியும் மனதாக இருக்கின்றாள். அதற்கு இறைவன், அவ்வாறே நடக்கும், அல்லாஹ் தான் நாடியதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான். ரப்பே, இதற்கான ஓர் அறிகுறியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று ஜகரியா கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அறிகுறியாவது 3 நாட்களுக்கு செய்கைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டீர். நீர் உம் ரப்பை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினான். நபியே, மரியமிடத்தில் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உம்மை தூய்மையாகவும் ஆக்கியிருக்கின்றான். இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றும், மரியமே, உம் ரப்புக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் கூறினர். நபியே, இவையெல்லாம் மறைவானவற்றில் நின்றும் உள்ள விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹீ மூலம் அறிவிக்கின்றோம். மேலும் மரியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிபார்த்தறிய தங்கள் எழுதுகோள்களை அவர்கள் எறிந்தபோது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை.
இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை.